padaiye tirne tira padaiye உன் சரணங்களை பற்றுகிறேன், எனக்கு நல்ல அருள் புரிந்து என் எண்ணமதி தீர்ப்பாய் பரமேசா. மாண்புமிகு காவலாளி அவர்களே, சொல்லுங்க. உயர்த்திரு சாமியார் அவர்களே, நாம கொடுத்தாதான் மரியாதை திருப்பூர்மா போட்டு. சரிபா, நல்லது. நான் தவம் செய்ய போகிறேன், என்னோடு விரைந்து வருகிறாயா? கம்பெனில 2 லட்சம் கடன் சரிமா. எல்லாம் இருக்குது, மனைவி மக்கள் பணம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, நடம் இருக்குது, வீடு இருக்குது. இதெல்லாம் வச்சு நாயா வரணும். சாரி, இதெல்லாம் இருக்குது. கண்ண மூடிக்கிட்டு தூங்குறியே, தூங்கும் போது உனக்கு 2 மனைவி தெரிகிறாளா? இல்ல. வீடு தெரிதா? இல்ல. நிலநீர் தெரிதா? இல்ல. ஆடு கோழி வச்சுக்கிறது தெரிதா? அதுவும் தெரியல. அப்படி தூக்கத்துல உனக்கு எதுவுமே தெரியல. எனக்குதான் படுகரும் எழுந்தாதான் படுகத்துல தூங்குதான். சரி, உன்னு சொல்றமா, உனக்கு அப்பா அம்மா இருக்குதா? தாத்தா பாட்டி? அவங்க தாத்தா பாட்டி அவங்க கூட இருக்கிறாங்க சொன்னா கூட சொல்லுவாங்க. இல்ல, அவளா இல்ல. எங்க போட்டாங்க? அவளா மேல போட்டாங்க. அதான் சொல்லுவாங்க. பல நாள்
சிலநாள் நல்லபடியா இருந்து இருந்து உடல் அழிவுற்று சிவன் பாதம் அடைந்தார். சிவன் பாதம் அடைந்தார். எங்க சிவன் பாதம் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாருன்னு எல்லாம் சொல்வாங்க. ஆமா அந்த சிவலோகம் தான் போறேன். உங்க பாட்டம் பாட்டி பார்க்கலாம் எங்க கூட வா. சிவபெருமானே பல புண்ணிய நல்லபடியா பாத்துக்கோ. உடல் களைப்பு இருக்காதா? இல்லையே. ஒன்றை சொன்னால் எல்லாம் மறக்கும். உணவாகவும் உணவாகவும் ஜலமாகவும் ஸ்மரித்து செல்கிறேன். கடவுள் பேர சொன்னாலே பசி எடுக்க பசி எடுக்க. எப்படி சொல்லணும்? எப்படி உள்ளத்தால் சொல்ல வேண்டும். உள்ளத்தால் சொல்ல வேண்டும். உதட்டால் மட்டும் சொல்லக்கூடாது. உதட்டளவுல சொன்னோம்னா அங்க கீழே ஒரு 20-30 பேருக்கு தான் கேட்கும். எங்க இங்க இருக்கிற 20-30 பேருக்கு தான் கேட்கும். உதட்டல சொன்னோம்னா? ஆமா. உள்ளத்தால் சொன்னா எவனுக்கு கேக்குமா அவனுக்கு கேக்குமா? யாருக்கு கேக்குமோ அங்க கேக்கும். ஆமா. இத பக்தியில ரெண்டு மூணு விதமான பக்தி. எப்போ புரட்டாசி மாசம் ஐயனாக வணங்கும்படியான நாராயண பகவான். ஆமா. ஏழுமலையா? ஏழுமலையா. சனிக்கிழமை அழகா வணங்குவா. ஏன் அன்று பணம் இல்லைன்னா நகைநெத்தாவது எப்படி அடமான வச்சுட்டாவது சனிக்காம கும்பிடுவோம். ஏன்னா சனிக்காம கும்பிடுறது எடுத்த கூடாது. அதனால பெரியவர் சொல்றோம் திருப்பதி மிதியா பாதம் திருப்பதி மிதியா பாதம் சிவனடி வணங்க சென்னி சென்னி இறப்பவர்க்கியா கரங்கள் கரங்கள் இனிய சொல் கேடா காது காது புறப்பவர் தங்கள் கண்ணீர் கண்ணீர் பொய்தர சாகா திரேகம் திரேகம் இருப்பினும் பயனில்லை காற்றில் எரிப்பினும் பயனில்லை எரிப்பினும் பயனில்லை. மஷ்ணா போறதா திருப்பதி போய் மெருகினுமா? மெருகினுமா. திருப்பதி போனா திருப்பம் உண்டா? திருப்பம் உண்டா. அதனால ஏழுமலையான வணங்க புரட்டாசி மாசம் வணங்குவா வணங்குவாங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருப்பா. ரெண்டாவது சனிக்காம அண்ணா வணங்குவார் பெருமாள். தம்பிக்கு காசு இருக்காது. காசு இருக்கு. சரி நம்ம மூணாவது நம்ம கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டுக்கலாம் வெற்றி. புரியுதா? அன்றைதான் எல்லாம் கொண்டு வருவான். ஏன்னா கடவுள் எந்த கடவுளுமே உண்ணாவிரதம் இருந்து பட்னியா இருந்து என்ன கும்பிடுறான்னு யாருமே சொல்லல. ஆமா. நாமே கோயிச்சு போய் தான் விரதம் இருக்கிறது. நாம அதுல ரெண்டு மூணு தினம் இருக்குது. என்ன 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 இருக்குது? என்ன பெண்கள் உண்ணாவிரதம் இருந்தா அது ஒரு விதம். அது ஒரு விதம்.
ஆண்கள் விரதம் இருந்தா அது ஒரு விதம் அது ஒரு விதம் என்ன என்ன பெண்கள் விரதம் இருந்தாங்கன்னா அன்னைக்கு மட்டும் 2 லிட்டர் பால் வாங்கிக்குவாங்க ஆமா 2 கிலோ ஆப்பிள் பழம் வாங்கிக்குவாங்க 1.5 டசன் பச்சை வாழைப்பழம் வாங்கிக்குவாங்க ஆமா இது உண்ணாவிரதம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது உண்ணாவிரதம் ஆனா நாம உண்ணாவிரதம் இருக்கணும்னா இந்த பொன்னேட்டிங்க பாரு பெருமாள் பேச்சா வீ பேச்சா நோடி பேச்சா வீ இவன் என்ன பண்ணுவான் கோயிலுக்கா பாபா உங்க பெரியப்பா போன சனிக்காம கும்பிட்டான் ஆமா நாம மூணாம் சனிக்காம கும்பிடுறோம் நாம போற கோயிந்தா உங்க பெரியப்பா காதுல வேணும் பெரியப்பா காதுல போய் வேணும் பெருமாள் காதுல வேய கூடாது பெரியப்பா காதுல போய் வேணும் பெருமாள் காதுல வேய கூடாது பெரியப்பா காதுல வேணும் வேணும் அப்படினே உக்காந்துக்கிட்டு போடுவான் கோயிந்தா 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 உள்ளத்தால் சொல்ல வேண்டும் உள்ளத்தால் ஆண்டவா கோவிந்தா நாராயணா பரமேசா உலக மக்களை எல்லாரையும் காப்பாத்துவா அப்படின்னா அவங்கள நாம ஒரு ஆள் ரொம்ப பேருக்கலாம் சிவசிவா என்ன காப்பாத்து என் குடும்பத்தை காப்பாத்து மத்தவங்க எங்க போறது எங்கயா போறது எல்லாரும் காப்பாத்தணும் நாமும் நல்லா இருக்கும் இதுல இன்னொரு விதம் இருக்குது அது என்ன மக்கள் எல்லோருமே சுயநலவாதி தான் சுயநலவாதி பொதுநலவாதிகள் அல்ல அல்ல திருவிழா பண்றாங்க ஆமா அண்ணாச்சி கும்பாபிஷேகம் பண்ணீங்களா ஊர் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு புண்ணியமானது கடவுள் நல்லா இருக்கணும் தாண்டீங்களா நீங்க நடிகர்களுக்கு பேச்சாளர்களுக்கு அந்த ஜத்தில பேர் பாதி மோர்ந்தின்னு துண்ணுட்டு தூங்குது என்ற குறை அது ஒரு குறை கடவுளுக்கும் குறை இருக்கிறதா கடவுளுக்கும் குறை நாளுக்கு நாள் உண்மையான பக்தர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள் ஆமா சாமிசிகள் 40 பேர் வர மாட்டோம் பேண்ட் அடிக்கிறத 400 பேர் சுத்திங்க ஆமா அப்ப பேண்டுக்கு திருநாவா சாமியாருக்கு திருநாவா பேண்டுக்கு தான் திருநாள் புரியுதா பகவானே சிவசிவா சிவசிவா தேவாமூர்த்தமாக கல்வி உட்கொள்ள வேண்டும் உட்கொள்ள வேண்டும் சாப்பிடணும் கடவுள் பேரு
ஜவாமர்த்தமா உட்கொள்ள வேண்டும். ஆமா கடவுளேன்னும் போது திருப்பி வரணுமா? ஆமா குரு ரொம்ப பேரு ஏண்டா கோவிந்தா கோவிந்தா இதுல என்னையா இருக்குது ஒண்ணுங்க அண்டவா சிரித்த முகத்தோடு சிரித்த முகமே வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அர்த்தம் அர்த்தம் புன்னகைதான் எல்லா நகையும் சேர்க்குமா இப்படிதான் ஆண்டவனை வளர போகிறேன் இருந்தாலும் இனிமே அப்படி போகிறேன் மற்றவரை தற்காப்புக்காக என்னை காத்து கொள்ள என் எண்ணத்தை முடிக்க இது எத்து முறை மற்றவருக்கு பொறு சொல்ல கூடாது கிடையாது ஆமா பூண்ட மறை முனிவர் பொருந்துமிடங்கள் தான் பொறுப்பவில்லை என்றால் புரந்தரன் அருள் வேண்டி திருத்தாமல் சிரித்து முப்புறத்தை நகரவித்த யாரு அவர்தான் அவன் பரமேசன் பரமேசன் சிரிச்சாராம் திருபுறமே எரிஞ்சு போச்சான் திருபுறமே எரிஞ்சதா சண்டை போடணும் தான் போனாங்க ஆனா சண்டை போட்டு அவங்க ஜெயிக்க முடியல முடியல இவர் என்ன பண்றா என்னதான் நம்மாண்ட வரவாங்கணும் இம்மா பலவானும் இருக்கிறான் இம்மா பலவானா நம்மளும் இவர் ஜெயிக்க முடியாது சிரித்தா 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 சிரிக்கும் போது அந்த அக்னி ஜோரை அக்னி ஜோரை நெருப்பு போயிட்டு திருப்புறத்தையும் எரிச்சு போச்சான் திருபுறத்தையும் எரித்தடா திருபுறதானம் திருபுறம் நினைக்கிறது சிவபெருமானியே என்று இருக்கிறார் ஆகையால் இவட சொல்லி வரேன் ஆனா என் உடம்பெல்லாம் பார்த்தியா
உடம்பு சரீரம் எப்ப மெய்யாவது பொய்யான திரேகத்தில் மெய்யான திருநீர் அணிந்தால் ஆயால் மசாலா பிறந்தா எல்லோருமே திருநீர் அணியணும். ஆமா, எந்த கோவிலுக்கு போனாலும் அண்ணாந்து பார்த்து திருநீர் அணிய வேண்டும். ஆண்டவா தெய்வமே என் வாழ்க்கை எவ்வளவு போனலாயினும் நேர் வழி கொண்டுமாப்பா, நேர் வழி கொண்டுமா திருநீர் அணினோம். அண்ணாந்து பார்த்து கீழே சிந்தும் திருநீர் நம்ம தோல் பாட்டில் தான் சிந்தனும். உடம்பால சிந்தனா உடம்புல நோய் வராது. பெரியூர் நாலு பேர் வந்தா அறியாத புள்ளி சொல்லுமா, இவர் நெத்தில பாரு மூணு பைபாஸ் ஓடிங்க என்னையா அர்த்தம் இது அர்ஜுனன் தவம் செய்த இடம் கைலாய், ஐநூறு ஸ்தம்பம், ஐநூறு ஸ்தம்பம் செப்பு ஊசி நட்டு, செப்பு ஊசி நட்டு, செப்பு ஊசியின் மேல் எலுமிச்சங்கனியை வைத்து, எலுமிச்சங்கனியை வைத்து பாத பெருவிரலை ஊன்றி ஊன்றி நமச்சிவாயா 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 என்று தவம் செய்த இடம் இடம் கைலாய், கைலாய். அந்த கைலாயத்துக்கு இவங்களாம் இட்டுமா முடியுமா? நாம இதுதான் கைலாய். ஆமா, என்னது இதுதான் கைலாய். சின்னையங்கார் குளம், ஆமா இது கைலாய். அந்த இமயகிரி தான், ஆமா வெள்ளியங்கிரி, வெள்ளியங்கிரி. அந்த தபசமரம் தான் வெள்ளியங்கிரி. இந்த பொழுது ஆலயங்களிலும் இதுதான் கைலாயம். ஆமா, ஆண்டவனை வணங்குகிறேன், புறப்படுகிறேன். முதல் கடவுளாகிய விநாயகர் பெருமானை ஸ்மரித்து வருகிறேன்.